எல்லாம் பார்த்துக்கங்க. இப்போ வந்து உள்ளே வாங்கி போகிற போல சுற்றுது. இதில் வந்து இப்படி சட்டிங்கன்னா ரிவேஸ் சப்போஸ் இதை சுற்றிக்கிச்சுன்னா ரிவேஸ்லாம் அப்படியே இழுத்துக்குங்க. இதை வந்து ஸ்டாப் பண்ணணும்னா நடுவில் விட்டுவே ஸ்டாப் ஆகிடும். இப்போ ஸ்டாப்பு. எல்லாருக்கும் வணக்கங்க, நான் விழுப்புரம் மாவட்டத்தில் கன்னியாகுமரி பேசுகிறேன். இப்போ பேக் டெலிவரியில் எப்படி இந்த கீர் சேஞ்சஸ் ஆகுதுன்றதுக்கு வீடியோ ஒன்று போடல நான். இந்த கீர் வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்டாப்பு இதை மூணு எப்படி ஆகும்னு சொல்லிட்டு அந்த வீடியோ போடுறது அந்த வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணி இந்த வீடியோவில் இது எப்படி அப்டேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இன்னொரு எல்லாருமே எப்படி கேட்குறாங்கன்னா உள்ளே இருக்கிற ரோலர் வந்து எந்த மாடலில் இருக்குது, வர கோலம் எப்படி வந்து பேக்லேருந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்டிருக்காங்க. அதையும் உங்களுக்கு காட்டிடுறேன். அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். அதுக்காக இந்த மோட்டர் என்ன எதுக்காக யூஸ் ஆகுது, இந்த கீர் இந்த மோட்டர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதனால் இந்த வண்டி இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த வண்டியில் என்ன இதுவாகுதுன்னா ஒரு 9 ஆர்பிஎம் ஓடுதுங்க வண்டி, ஒரு 8 ஆர்பிஎம் ஓடுது. ஆனால் வண்டியோட ஸ்பீடு வந்து ஒரு 10 ஆர்பிஎம் ஒரு கெப்பாசிட்டியை இந்த மோட்டர் இப்போ வேலை பார்க்கும். அதனால் வண்டியோட வண்டிக்கு இன்ஜினுக்கு வந்து லோடு இருக்காதுங்க. இதில் இன்னொரு ஆப்ஷன் ஒன்று, இது வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு எப்படி லாக் போடணும்னா கீர் போடணும்னா எல்லாம் பார்த்துக்குங்க. இப்போ வந்து உள்ளே வாங்கி போகிற போல சுற்றுது. இதில் வந்து இப்படி சட்டிங்கன்னா ரிவேஸு சப்போஸ் இதை சுற்றிக்கிச்சுன்னா ரிவேஸ்லாம் அப்படியே இழுத்துக்குங்க. இதை வந்து ஸ்டாப் பண்ணணும்னா நடுவில் விட்டுவே ஸ்டாப் ஆகிடும். இப்போ ஸ்டாப்பு. இப்படி போட்டிங்கன்னா ரோல் ஆகும். இதுக்கு வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு வந்து கீரு கீரோட ஆட்டோமேட்டிக் இதுதான். இப்போ அள்ளி போடுற கூலம் வந்து உள்ளே வாங்கிட்டு போகும். இதுதான் வந்து மெயின் மெயின் கிராப் உள்ளே போகிறது. சப்போஸ் இதில் சிக்கிக்கிச்சுன்னா இப்படி தட்டிங்கன்னா ரிவேஸ் ஆகிடும். இதில் ரோல் ஆகி கிளியர் ஆகிடுங்க. இதில் உள்ள ஆப்ஷன் இதுதாங்க. சப்போஸ் இப்போ வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னா இதை ஆஃப் பண்ணலாம். ஆஃப் ஆகி போச்சு பாருங்க. இந்த மூணு ஆப்ஷன் வந்து இதில் இருக்குங்க. இது ஒரு பெஸ்ட்டு. இந்த இந்த மோட்டர் பண்ணுற வேலை இதில் ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் வண்டி ஆஃப் பண்ணுறது. இப்போ வந்து இதனோட பேக் டோகரியோட உள் அளவு உள்ளோட செட்டிங்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. இப்போ அந்த வழியால் பேக் டோகரியால் வாங்குற வாயை வந்து இந்த டைப் தான் கொண்டு வந்துருக்காங்க. இது வந்து சொன்னீங்க ஆக்கர் டைப். இந்த ஆக்கர் டைப் எது கொண்டு வந்திருக்காங்கன்னா இது வாங்குற ஸ்பீடை வந்து பக்கமாக வாங்கி உள்ளே தள்ளிகிட்டே இருக்குங்க. அதனால் அந்த ஆக்கர் டைப் போட்டிருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு தேய்மானம், அந்த ஆக்கரால் உங்களுக்கு தேய்மானம் ஏதாவது ப்ராப்ளம் ஆகும் அந்த ப்ராப்ளம் எதுவுமே கிடையாதுங்க. ஏன்னா ஒருத்தான கம்பியில் ஒருத்தான தகடில் போட்டிருக்காங்க. எல்லாம் பக்காவாக பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா இது உளுந்தாக இருக்கட்டும், கம்பு கெவுரு எல்லாமே கிளியராக ஓடுற போல் செட்டிங்ஸுக்கு. இப்போ நார்மல் இப்போ சைட் ஓகரில் என்ன கண்டிஷனோ அதே கண்டிஷனில் தான் எதுவும் போட்டிருக்காங்க. இதில் சேஞ்சஸ் எதுவும் இல்லைங்க. ஏன்னா வந்து பேக் டோகரில் வேறு சேஞ்சஸ்ஸு, சைட் ஓகரில் வேறு சேஞ்சஸ்ன்றதுலாம் எதுவும் கிடையாது. இதில் வந்து பின்னாடி போட்டால் மாதிரி வாங்குற போல் இந்த டைப் போட்டிருக்கோம். அதில் வந்து சைடில் வாரி போட்டால் இருக்கிற போல் டைப் போட்டிருக்காங்க. இது ரெண்டே ஆப்ஷன் தான் அதில், வேறு எந்த சேஞ்சஸும் கிடையாதுங்க. போல்ட்டாக இருக்கட்டும், உள்ளே அல்லறி சிஸ்டமாக இருக்கட்டும், ஃபேனாக இருக்கட்டும், வேக்யூமாக இருக்கட்டும், எல்லாம் இதே சேம் தான். ஆனால் வந்து அள்ளி போடுறத இந்த வழியால் வாங்கி இது உள்ளே கொண்டு கொண்டு தான் வேலையை செய்யும். அந்த டைப் போட்டிருக்காங்க. அதே போல் இதில் வந்து இப்போ தெரிக்கிறதுன்றது வந்து எல்லா வண்டியும் வர்றது தான். ஒரு ஃபீல்டு ஓட்டுறோம்னா அதில் வந்து ஒன்று ரெண்டு தெரிக்கும். அதில் என்ன ஆப்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்று பிளான் எல்லாம் இருக்குது. இதில் இருக்கிற பட்டையை வந்து ரெண்டு பட்டையை கேட்டுருங்க. இதில் நேருக்கு நேராக கேட்டுருங்க. ரெண்டு பட்டையை கேட்டிங்கன்னா தெரிக்கிறது குறைஞ்சுன்னா நாலு பட்டையும் கேட்டுருங்க. ஏன்னா இப்போ எதில் தெரிக்கணும், மக்கா சோளத்தில் மட்டும்தாங்க அந்த தெரிக்கிற ப்ராப்ளம் வரும். எதுக்காக மக்கா சோளத்தில் தெரிக்கிற ப்ராப்ளம் வரும்னா அதனோட கிராப் வந்து அதிகம், பொருள் திறன் அதிகம். அந்த பொருள் திறன் வந்து உள்ள ரொம்பி தான் வெளியே இதை கிடாசுற போல் கிடாசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த பொருள் திறன் அடிக்கும் போது மட்டும் அந்த பட்டையை கேட்டிக்கலாங்க. எல்லாருக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்ங்க.